என் பேர் அபிலேஷ் முருகன். நான் மகாத்மா காந்தி பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, நாட்டு பேரிசியை பத்தி சொல்ல போறேன். முதல்ல உதாரணத்துக்கு ரெண்டு நாட்டு பேரிசியை சொல்றேன். யார் தச்ச சட்டை, தாத்து தச்ச சட்டை, ஓடுற நரியில ஒரு நரி, குள்ள நரி குள்ள நரி, முடிவில் ஒரு முடி, நிற முடி. இந்த ரெண்டு நாட்டு பேரிசிகளும் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்த சொல்ல போறோம்னா, திருவள்ளுவர் திருக்குறள்ல நாட்டு பேரிசியை பயன்படுத்தி ஒரு குறள் சொல்லியிருக்காரு. என்னன்னா, யார் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூங்கும் மலை. அடுத்து அதே மாதிரி காலமேக புலவர் காவரிசையை பயன்படுத்தி ஒரு அழகான பாடலை பாடியிருக்காரு. காக்கை காகா புகை, ஊகை காகா காகை, கொக்கொக்கு காக்கைக்கு, கொக்கொக்கு கைகைக்கு, காக்கைக்கு கைகை காகா. இந்த பாட்டை கேட்டுட்டு புலவர் காகத்தை கூப்பிடுறாருன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு அரசு தன் நாட்டை காப்பாத்துறத இந்த பாட்டுல எறியிருக்காருன்னா யாரையாவது நம்ப முடியுதா? பிரிச்சு பார்க்கலாம் வாங்க. காக்கை காகா புகை, காக்கைன்னா வந்துட்டு காகம், கூகைனா வந்துட்டு ஒரு வகையான ஆந்தை. காகமால வந்துட்டு இரவுல ஆந்தையே வெல்ல முடியாது. கூகை காகா காகை, ஆந்தையால பகல்ல காகத்தை வெல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு கண்ணு தெரியாது. கோக்கொக்கு காக்கைக்கு, கோனா வந்துட்டு ஒரு அரசன் வந்துட்டு நாட்டை காப்பாற்றணும். கோக்கொக்க, ஒரு கொக்கு வந்துட்டு தக்க சமயம் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். ஒரு அரசன் தன்னா, ஒரு அரசன் தன் நாட்டை, ஒரு அரசன் தன் எதிரிகள் கூட சண்டை போடுறதுக்கு தக்க சமயம் வர காத்துட்டு இருக்கணும். இல்லைன்னா கை கைக்கா, ஒரு அரசன் எவ்வளவு பலம் பொருந்தியவனா இருந்தாலும் தன் நாட்டு மக்களை காப்பாற்ற முடியாமல் போய்விடும். எவ்வளவு பெரிய கருத்தை காவரசன் சொல்லிட்டு போயிட்டாரு பார்த்தீங்களா, காலமேக புலவர். இதுதான் தமிழ் மொழியின் சிறப்பும் அழகும். நன்றி.